ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டேஸ்டி மாம் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, ஒரு 5 மினிட்ஸில் ஒரு கார சட்னி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். இது இட்லி தோசை எல்லாத்தோடையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் வெளியவே ஒரு 5 நாள் வரைக்கும் நீங்கள் வெளியே வச்சுருக்கலாம். இதுக்கு 1 கப் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது சேர்த்திக்கோங்க. அதுலேயே 1 பல் பூண்டையும் சேர்த்திக்கோங்க. அதில் கொஞ்சம் புளி வந்து சேர்த்திக்கோங்க. அப்புறம் அதில் வெல்லம் சேர்த்திக்கோங்க. அந்த வெல்லம் வந்து உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த இனிப்புக்கு ஏற்ற மாதிரி இதில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி இருக்கிற கார சட்னி தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் தேவைக்கேற்ப இனிப்பை சேர்த்துக்கோங்க. நான் அதிலேயே 3 கார மிளகாயும் அதில் 2 காஷ்மீரி சில்லியும் நான் சேர்த்திருக்கேன். மொத்தம் 5 மிளகாய் வந்து சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. அதுலேயே தேவைக்கேற்ப உப்பையும் சேர்த்திக்கோங்க. பார்த்தீங்களா, இதெல்லாம் சேர்த்திட்டு கொஞ்சோண்டு தண்ணி விட்டு சேர்த்துனீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு மிளகாய் சட்னி வந்து சூப்பராக ரெடியாகிடும். இப்போ இதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தி தாங்க சேர்த்திக்கணும். அதாவது 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயாட்டை சேர்த்திக்கோங்க. இந்த 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துனதுக்கப்புறம் இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடட்டும். இந்த எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து கடுகும் உளுந்தம்பருப்பையும் சேர்த்திக்கோங்க. இந்த கடுகும் உளுந்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அதிலேயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்திக்கோங்க. இந்த கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். ஏன்னா அப்போ தான் அந்த கருவேப்பிலையோட வாசமும் வந்து அந்த எண்ணெயில் நல்லா இறங்கியிருக்கும். இது எல்லாம் சேர்த்துனதுக்கப்புறம் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகாய் சட்னி, அந்த மிளகாய் சட்னியை வந்து இந்த தாளிப்பில் சேர்த்திக்கோங்க. இந்த தாளிப்பில் சேர்த்திட்டு ஒரு நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் வரைக்கும் மட்டும் அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க. அவ்வளோதாங்க. பார்த்தீங்களா, நம்மளோட சூப்பரான கார சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கார சட்னியை வந்து இப்போ நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதாவது இட்லி தோசை, அதுவும் முட்டை தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த கார சட்னி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டேஸ்டி மாம் ரெசிபீஸ்க்கு. தேங்க்யூ.